வணக்கம். கந்த சஷ்டி தொடங்கி மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற நாட்கள்லாம் பார்த்தோம். இன்று சூரசம்ஹாரம். ஆமாங்க, சூரனை வதைப்பதற்காகவே தோன்றியவர் முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானுடைய அந்த வரலாற்றை சொல்கிறத அந்த ஒரு பாட்டு சொன்னால் போதும். ஏறுமையில் ஏறி விளை ஆடு முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை துர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி வந்த முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று, ஆறு முகம் ஆனபொருள் நீயருளல் வேண்டும், ஆதி அருணாசலமாய் அமர்ந்த பெருமாளே என்று அருணகிரிநாதர் முருகப்பெருமானை பாடுவார். அதாவது சூரபத்மன் அவனுடைய தம்பிமார்கள் கஜமுகாசூரன் அஜமுகாசூரன் என்று சொல்லக்கூடிய அவனுடைய தங்கிமார்களுடைய தங்கை எல்லோரும் அசுரகுலத்தில் பிறந்தவர்கள், மாயை என்பவருடைய பிள்ளைகள். சிவபெருமானை நோக்கி தவம் செய்தால் பிறர்க்கரிய பேர் பெறலான்னு அம்மா சொன்னாங்க. தகப்பனார் காசிப முனிவர், அதே போல் அவர்களெல்லாம் தவம் செய்தார்கள். சூரனுடைய தவம் எப்படி தெரியுங்களா, அவன் தன்னுடைய அங்கங்களை வெட்டி நெருப்பில் போட்டு தவம் பண்ணாங்க. கடைசியில் சிவபெருமான் வரல, தன்னுடைய தலையை வெட்டிக்கிட போனான். சிவபெருமான் வந்துட்டார், என்ன வேணும் உனக்கு, இந்த உலகத்தையே நான் ஆளணும். சரி, வரத்தை கொடுத்துறார். இந்த உலகத்தை மட்டும் இல்லை பிரபஞ்சத்தையும் ஆளத் தொடங்கினான். அவன் என்ன பண்ணான்னா, தேவலோகத்தையும் போய் கைப்பற்றி இந்திரனை என்ன பண்ணிட்டான், ஓடி ஒளிய வச்சுட்டான். இந்திராணியை கைப்பற்றுறதுக்கு முயற்சி பண்ணால் அவள் போய் மறைஞ்சு வாழ்ந்தான். தேவர்களை எல்லாம் அடிமைப்படுத்தினான். வான் சுமந்த தேவர்களை மீன் சுமக்க வைத்தான். படிக்கட்டு மாதிரி போட்டு மேலே ஏறி நடந்தான். வாயுவை குப்பை கூட்ட சொன்னான். மலையை வாஸ்துலிக்க சொன்னான். வருண பகவானை இப்படிலாம் செஞ்சு தேவர்களை சிறையில் அடைச்சி வச்சுருந்தான். எல்லோரும் போய் வேண்டிக்கிட்டாங்க. அப்போ தான் மன்மதனை போய் தவத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து அவருடைய நிச்சய கலைச்சா தான் அவர் வந்து எம்மையாவன் மகளாகிய உமையை மணந்து கொள்வார், அதனால் முருகப்பெருமான் தோன்றுவார்னு சொன்னாங்க. அதே போல் அவன் போனால் நெற்றிக்கண்ணை திறந்தார், எரிஞ்சு போனான். பிறகு திரும்ப திருமணமாயிற்று. அவருடைய அதே நெற்றிக்கண்ணில் தான் முருகப்பெருமான் தோன்றுகின்றார். ஆறு நெருப்பு பொறிகளாக இருந்ததை கார்த்திகை பெண்கள் ஒன்றாக்கினார்கள். அதுதான் நீங்கள் பார்த்துருக்கலாம், கந்தன் கரணையில் கூட முருகன் பிறந்த அந்த வரலாறு சொல்லுவாங்க. அந்த முருகன் சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் செயலைன்னு சொல்லி அந்த பார்வதி பாடுவதாக வரும். முருகப்பெருமான் வளர்ந்தார். வளர்கிற போதே அவருடைய ஆற்றல் என்ன, ஏன் முருகப்பெருமானை தோற்றுவித்தார்னா, சூரன் ஒரே ஒரு வரம் கேட்டிருந்தான். எப்படி, எனக்கு அழிவு வருவதாக இருந்தால் சிவபெருமானே உன்னாலன்றி எனக்கு வேறு யாராலும் அழிவு வரக்கூடாதுன்னு இருந்தான். அதனால் சிவபெருமான் என்ன பண்ணார், தன்னுடைய சக்தி முழுவதையும் ஒன்று திரட்டி ஒரு பிள்ளையை உருவாக்கினார், அவரே முருகப்பெருமான். அது மட்டும் இல்லை, அம்பிகை என்ன செய்தார் தெரியுங்களா, தன்னுடைய சக்தி முழுவதையும் ஒன்றாக்கி ஒரு வேல் ஒன்றை கொடுத்தாள். வேல் எப்படிப்பட்டது என்றால், நீளமானது, அகலமானது, கூர்மையானது. ஞானம் அகன்றிருக்க வேண்டும், நீண்டிருக்க வேண்டும், நுண்மையாக இருக்க வேண்டும். ஞான வடிவேலனவன் அந்த வேலை பெற்றுக்கொண்டு முருகப்பெருமான் என்ன செய்தார், திருச்செந்தூரில் சென்று ஆறு நாள் இறைவனை வேண்டி தவம் இருந்தார். பாருங்கள், கடவுள் தவம் இருந்த இடம் எதுன்னா திருச்செந்தூருங்க. அது மட்டும் இல்லை, கடவுளாக இருந்தாலும் அவர் என்ன, சிவபெருமானுடைய மகனாக இருந்தாலும் என்ன செய்தார் என்றால், பலத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் தவம் இருந்தார். அதனால தான் சஷ்டியில் இருக்கவங்க என்ன செய்கிறாங்க, விரதம் இருக்கிறாங்க, ஒன்றும் சாப்பிடாமல் இருக்காங்களே, எதுக்காக, கடவுளே ஒன்றும் சாப்பிடல நான் சாப்பிடலாமா என்று அவர்கள் சாப்பிடாமல் இருக்கிறார்கள். பால் மட்டும் சாப்பிடுவாங்க, சில பேர் மிளகு மட்டும் சாப்பிடுவாங்க, இதெல்லாம் உண்டு. அப்படி ஆறு நாட்கள் தவம் இருந்து வீரபகத் தேவரோடு சென்று அந்த சூரபத்மனை அழித்து என்ன செய்தார், வதம் செய்த நாள் தான் இன்றைக்கு நாள். இதை நான் வந்து பல முறை நேர்முக வர்ணனை பண்ணியிருக்கேன். எங்கள் திருச்செந்தூர்லேயே முருகப்பெருமான் அப்படி அந்த கடற்கரையில் வர்றதும், அங்கே அவர் பேர் ஜெயந்திநாதர்னு அவருக்கு பேர், அங்கே அந்த சூரபத்மன் வருவதும் அவன் ஒவ்வொரு உருவமாக மாறுவதும், அந்த ஒவ்வொரு உருவத்துக்கு ஏற்றபடியாக அவனை இது பண்ணி கடைசியில் அவனை அழிக்கிற இடம் ரொம்ப அழகாக இருக்குங்க. அவன் மாமரமாக நின்றானான். மாமரமாக நின்ற போது தலைகளாக போய் நின்றுருக்கான் கடலுக்குள்ளே. இந்த சில பேர் ஆணவத்தில் தலைகளான் பாயின்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த சூரபத்மன் தான். அப்போ என்ன பண்ணார்னா, அந்த ஞானவேலை எரிஞ்சு அவனை ஆட்கொண்டாருங்க.
எப்படி ஆட்கொண்டார்? ஒரு பாதியை மயிலாகவும் மறுபாதியை சேவல் கொடியாகவும் மாற்றினார். சேவல் கொடி ஒன்று முருகப்பெருமானுக்கு ஒரு பேருண்டு. அந்த பெரிய பிரம்மாண்டமான அசுர மயில் நீங்கள் எங்கே பார்க்கணும்னா மயிலம்னு ஒரு இடம் இருக்குது. அதாவது நம்ம மேல்மருவத்தூருக்கு பக்கத்தில் மயிலம்ங்கிற அந்த குன்று மேலே ஒரு கோயில் இருக்குது. அங்கே வந்து அந்த அசுர மயில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். முருகப்பெருமான் அந்த கொடியவனை அவனுடைய ஆணவத்தை அவதம் செய்து அவனை ஏற்றுக்கொண்டு வாகனமாக்கி கொண்ட நாள் இந்த நாள். லட்சக்கணக்கான மக்கள் இந்த நிகழ்வை பார்ப்பார்கள். முருகனுடைய ஆறுபடை வீடுகளிலும் இந்த நிகழ்வு நடப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த சூரபத்மனை அழித்த பிறகுதான் அவருக்கான அந்த வீரத்திற்கான பரிசுகள் கிடைக்கும். முருகனுடைய திருக்கல்யாணம் மிக அருமையாக விமர்சனையாக நடக்கும். அதையும் நாம் பார்க்கலாம். சூரபத்மனை அழிப்பது என்பது என்ன என்றால் ஆணவத்தை அழிப்பது, தீமையை அழிப்பது, எப்படிப்பட்ட தீயமணியும் நல்லவனாக ஏற்றுக்கொள்வது. சூரசம்ஹாரத்தை நேரடியாக பாருங்கள், தொலைக்காட்சிகளிலும் பாருங்கள். நாளை சந்திப்போம்.